முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகன் ஆட்சி போகிறான். என்னையா எவ்வளவு நான் வந்துருச்சு அப்போ அடுத்த இருபது நாள் பத்து நாள் தான் பாருங்க. அப்பா எதுக்கு சகம் அமைச்சேன்னா என் தொண்டர்கள் என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க. இங்கே அகத்தீச மகத்தோட அத்தனை பேர் என் பிள்ளைகள் தான். இங்கே இருக்கிறான், மலேசியாவில் இருக்கிறான், இப்போ உலக பூரா இருக்க என் பிள்ளைகள். தமிழ் கடவுளே முருகா சர்க்குநாதா என் தந்தையே என் தாயே பண்புள்ள மக்களுக்காக அவர்கள் நான் உலக மக்களுக்காக செய்கிறேன். பக்தர்கள், பத்திரிகை பெண்டியர்கள், பஞ்சபராதிகள், சான்றோர்கள் இவர்களுக்கு வர வேண்டியவன் உலக மக்களுக்கே சேர்ந்து வருகிறப்போ என்ன காரணம்? வெளியே தெரியாமல் மக்கள் போய் திறமாடுறான். ஐயோ கடை சுமை இருக்குது, நச்சு வீடெல்லாம் பெரிய வீடு தான் கடை வச்சுட்டுருக்கான். ஆனால் கடல் இல்லாத வீடே இல்லை. அவ்வளோ பெரிய கொடுமை இருக்குது எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும், எனக்கு பாட பக்கமும் தெரியும். என் பிள்ளை சாப்பிட வராங்க, இல்லை சட்டையெல்லாம் உழுகணும். ஆடை ரொம்ப ஆடை சிறப்பாக இருக்கும், பிள்ளை சாப்பிடாம இருக்காங்கம்மா. முருகப்பெருமான் சொல்லுவான், பிள்ளை சாப்பிட வராண்டா. ஐயோ பாவம், தெய்வே உடைய தெய்வுடைய முருகப்பெருமான் உலக மக்களை காப்பாற்ற வர போகிறான். மன்மத ஆண்டு என் ஆண்டே சொல்லிட்டான், மன்மத ஆண்டு மகேஷ ஆண்டு வருகிற ஆனந்து வருவான், வருவான் நிச்சயம் வருவான், இச்சத்தியம் வருவான் மன்மத ஆண்டில். வாருங்கள் மக்களே வாருங்கள், வாருங்கள் மக்களே வாருங்கள், என் சொல்லை கேளுங்க. உள்ளதான் இருக்கிறான். என்ன அவ்வளோ ஆற்றல் தான் அவன், என்றும் இளமையுடையவன். அவனுக்கு நிறத்தில் இல்லை, எந்த மனிதருக்கும் அது ஆற்றல் கிடையாது. நிறத்தில் இல்லை, மரணம் இல்லை. அப்பேற்பட்ட வல்ல மோல்வன் உலகத்தை காப்பாற்றுகிறான். அவன் தான் வாசி நடத்தி கொடுப்பான். எப்போ வாசி போனான், நான் பாவிதான் தாயே, எந்த பாவி ஏற்ற அருட்சின்னு சொன்னால் வாசி நடத்திடுவான். வாசியை நடத்தி கொடுத்தால் அவன் உள்ள தங்கிடுவான். வாசியை நடத்தி தருவாண்டி ஒரு வாசி இல்லைக்கு ஒருவனர். வாசி பழக்கம் அறிய வேணும், மற்ற மண்டல வீடுகள் கட்ட வேணும், நாசி வழி கொண்டு யோகம் நாட்டத்தை பண்ணிவான்னு சொன்னான். ஆக வாசி நடத்தி கொடுப்பான், எல்லாமே செய்வான். உலக மக்கள் பேர் கருணை யாருக்காக வரணும்? அகத்திய சமூக தொண்டருக்காக வருவேன். அடே உப்பா என் தொண்டு, என் பிள்ளைகடா இங்கே இருக்கிற மணிநாட்டில் இருக்கான் எல்லா பிள்ளைகள் என் பிள்ளைகள். வருகிறேன், வருகிறேன், வருவேன், உலகத்தை காப்பாற்றுவேன். அரசியல் ஆன்மீக அராஜகங்கள், அரசியல் அராஜகங்கள், ஜாதியின் அராஜகங்கள், மதத்தின் அராஜகங்கள் எல்லாம் சரிபடுத்தி சமப்படுத்தி விடுவேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.